அடுத்து வருகிறார் பேராசிரியர் எம் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். அவர்களை சீதாராமன் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். ராமச்சந்திரன் ஐயா, திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றத்தினுடைய 35வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நகைச்சுவை மன்றத்தை சார்ந்த பெரியோர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அறிஞர்களுக்கும், 7 மணி ஆனாலும் போக மாட்டோம் என்று அடம் பிடிக்கிற ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம், நன்றி. கடைசியாக பேசுகிறதுல எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. லட்சுமி என் பேச்சை கேட்காமல் போயிட்டாங்க. இப்போல்லாம் பேச்சாளர்களுடைய எதிர்பார்ப்பு சரஸ்வதி கூட இல்லை, லட்சுமி தான். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு, நான் ஒரு சிறந்த பேச்சாளனாக இருந்து கூட லட்சுமி என் வசம் இல்லையே என்பது ஒரு வருத்தம். இருக்கக்கூடிய பெருமக்கள் ரசிப்பார்கள் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த பேச்சு தொடர்கிறது. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடித்தமான 2 பத்திரிகை ஆசிரியர்கள், ஒருவர் கலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் அவர்கள், இன்னொருவர் அமுதசுரபி ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். ஏறத்தாழ 3¼ மணியிலிருந்து 7¼ மணி வரைக்கும் அந்த 2 பெரும் அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வாய்ப்பை, மையத்தில் இருக்கிறவர் போய்விட்டால் கூட நானும் மையத்தில் இருந்தேன் என்பதே ரெண்டா எல்லாமே விளங்குது பாருங்க. அந்த அந்த சபையோட பெருமை. இந்த சபையில் பேசுறதுக்கு வருஷ வருஷம் கூப்பிடுற போது சுணங்காமல் ஓடி வர்றேனே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் விளக்கணும்னு அவசியமே இல்லை, விளக்காமலே விளங்கிக்கிறீங்க பாருங்க. நீங்கள் விளங்கிடுவீங்க, சூப்பர். சபையில் சில சபையில் சிரிக்கவே மாட்டான் பார்த்து. அதுவும் சார், இங்கே உட்கார்ந்துருக்கிற சேகரன் சீதாராமன் கண்ணன் 3 பேருக்கு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆடியன்ஸை கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்களே, இங்கே உள்ள இந்த ஹாலுக்குள்ளே, இந்த செயின்ட் பீட்ஸ் ஹாலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற அந்த ஆடியன்ஸில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் ஏப்ப சாப்பையான மனிதர்கள் இல்லை. எல்லாரும் அறிஞர்கள், என்ஜினியர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், ஆடிட்டர்கள், பேச்சாளர்கள், சிந்தனையாளர்கள், எவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்குறாங்க, நாடக ஆசிரியர்கள். ஆனால் சிரிக்கிறீங்க பாருங்க. சில பேர் பெரிய பதவியில் இருந்தாலோ, படிப்பு படிச்சிருந்தாலோ, டிக்னிட்டி, அதாவது டிக்னிட்டரி அப்படின்னா அவர் சிரிக்க மாட்டார். ஏன்னா அவர் பிரஸ்டீஜ் ஒரு மூலம் இறங்கிருமா, சிரிச்சா என்ன நினைப்பானுங்களோ, சிரிச்சா ஆரோக்கியமாக இருக்கேன்னு நினைப்பாங்க, அவ்வளோதான். அந்த எவ்வளவு பெரிய டிக்னிட்டரியாக இருந்தாலும் சிரிக்கிறீங்க பாருங்க. அந்த சிரிப்புக்கே என்னுடைய வந்தனம், அந்த சிரிப்புக்காக தான் நான் ஓடி வர்றேன், உங்கள் சிரிப்புக்காக. அது என்னோடய ஹெல்த்தை கூட்டி வைக்கிது. ஒன்று, இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், இந்த ஆடியன்ஸில் இந்த செல்ஃபோன் இருக்குது பாருங்க, அது யாருமே கையில் எடுத்து அதை தடவிக்கிட்டே இல்லை. நானும் 3¾ பார்த்துட்டே இருக்கேன். இந்த செல்ஃபோன் வந்த பிறகு பெரிய மீனஸ் என்னென்னா, பெரிய அநியாயம் என்னென்னா, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கையில் அங்கே முதல்ல 4 பேர், பின்னாடி 4 பேர், மத்தியில் 5 பேர். இது இட் இஸ் அன் இன்சல்ட் இல்லையா? இதே ஒருத்தர் படித்தவன், சரி என்னைய படித்தவன் கூட நீ ஏற்றுக்க வேணாம், என்ன கருப்பாக இருக்கேன் மேனேஜர், படித்தவன் கூட நீ ஏற்றுக்க வேணாம். ஏன் ஒருத்தர் ஒரு மனுஷன் பேசுகிறான்ல, ஒரு மனுஷன் பேசுகிறான்,
யாரை வேணாலும் இருக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம செல்லை தடவிக்கிட்டே இருந்தால் இட் இஸ் அன் இன்சல்ட்டுங்கிறது. நீ பேசிக்கிட்டு இருக்கல, நான் அப்படி செஞ்சால் வலியார் முன் தன்னை நினைக்க தாம் தம்மின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. நீ கலெக்டராக இருக்கலாமியா, நீ என்ஜினியராக இருக்கலாம், நீ பெரிய டாக்டராக இருக்கலாம், என்னை விட 100,000 ரூபா அதிகமாக சம்பாதிக்கிறவனாக கூட இருக்கலாம், நான் மெலிந்தவனாகவும் நீ வலியவனாகவும் கூட இருக்கலாம். பட்டு மெலிந்தவர்களை அவமானப்படுத்துவதற்கு வலியவர்களுக்கு எவன் உரிமை கொடுத்தது? எவன் சார் உரிமை கொடுத்தது? என்ன சேகரன், இட் இஸ் அன் இன்சல்ட் சார். ரொம்ப பெரிய கொடுமை இது. அதை விட பெரிய கொடுமை, ஹோட்டலில் தம்பி இட்லி தின்னுக்கிட்டு இருக்கான், ஹோட்டலில் இட்லி. இந்த வருங்க, இங்கே செல்ஃபோன் வச்சுக்கிட்டு என் மூதேவி அந்த உடம்பில் சேருமா அந்த உணவு, அந்த சாப்பாடு உடம்பில் சேருமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கீழே நாடுகளில் குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஏன் சாப்பாட்டை அன்னலட்சுமின்னா? சாப்பாடு தெய்வத்துக்கு சமம் சார். நான் பேசுகிற போது செல்ஃபோனை தடவிக்கிட்டு இருந்தால் அது எனக்கே அவமானம்னா, சாப்பிட்ற போது செல்ஃபோனை தடவுனா அன்னலட்சுமி அவமானப்படுத்துகிறேன்னு அர்த்தம், சோறு கிடைக்காது. ரசி சார், சாப்பிட்டா சாப்பாட்டை ரசி. மெரினா பீச்சுக்கு போனால் மெரினா பீச்சில் காத்த ரசி. குழந்தைங்க ஓடி அங்கேயும் உட்காந்துக்கிட்டு, ஹலோ, எங்கே இருக்கிறீங்க? மெரினாவில் இருக்கிறேன். அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சுண்டல் விற்றுக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறேங்க, நான் வந்து பிக்னிக் போனாலும் சரி, குடும்பத்தோட கோயிலுக்கு போனாலும் சரி, அந்த செல்ஃபோனை வீட்டில் கடாச்சிட்டு தான் போவேன். கோயிலுக்கு போனால் சாமி கும்பிடு, பீச்சுக்கு போனால் காத்த ரசி, குழந்தை பேசிக்கிட்டு இருந்தால் குழந்தைய ரசி, சினிமாவுக்கு போனால் சினிமாவை ரசி, தலை சீவுனா தலை சீவிறத ரசி, பல்லு தேய்ச்சா பல்லு தேய்க்கிறத ரசி. ரசனையே இல்லாமல் ஒரு கூட்டம் வந்து உட்காந்துக்கிட்டு அதுக்கு ஒருத்த பேச்சாளன்னு ஒருத்தனை கூப்பிட்டு, அதை விட கத்ரி கோபாலநாத் வாச்சிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் தடவிக்கிட்டே இருக்கான், ஒரு உயிரை கொடுத்து வாச்சிக்கிட்டு இருக்கு. அந்த அநாகரிகம் இந்த சபையில் இல்லை பாருங்க. அதனால்தான் ஆண்டாண்டு தோறும் ஓடி வருகிறேன். அநாகரிகம் இல்லை சார், வந்தவனை மதிக்கணும்னு நினைக்கிறேன். விருது கொடுத்தீங்களே, எத்தனை பேருக்கு கொடுத்துருக்குறீங்க? நான் மறுபடி போன ஆண்டு சொன்னதையே சொல்கிறேன், ஒரு இராணுவ வீரருடைய மனைவிக்கு கொடுக்குறீங்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மவினை எதுவும் கிடையாது. மூணுமே கிடையாது சார். இந்த ஹியூமர் கிளப் நடத்துகிறவங்களுக்கு சஞ்சித கர்மா வினயம் கிடையாது, பிராரப்தமும் கிடையாது, ஆகாமியமும் கிடையாது. என்னைக்கு இந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரனுடைய குடும்பத்தை குதூகலமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த நினைப்பு உங்களை வாழ வைக்கும், அந்த நினைப்பு உங்களை வாழ வைக்கும். இந்த விருது கொடுத்ததில் எனக்கு நம்ம கீழாம்பூர் ஐயாவுக்கு கொடுத்தீங்க, திருப்பூர் கிருஷ்ணனுக்கு, அவங்களாம் என்னுடைய ரொம்ப ஆப்த நண்பர்கள். நம்ம அம்மாவுக்கு பேராசிரியை ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன், அவங்க பேசுகிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கற்பம் சாற்றி நிலையே, தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்துன்னு வருது பாருங்க. அவங்க பேசுகிறத நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா, ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. ஏதோ ஒரு சின்ன சின்ன குழந்தைட்ட அம்மா பேசுகிற மாதிரி, நான்லாம் பேசுகிறது அடாவடித்தனமாக இருக்கும். அப்படி பழகிட்டேன், அப்படியே பழகிட்டேன் சீதாரா சார். என்ன பண்ணுறது, எனக்கு கோபம்னு வந்ததுன்னா அடாவடித்தனமாக பேசிடுவேன். அவங்க பேசலை பாருங்கள், ஒரு 40 நிமிஷம் பேசுகிறாங்க, 30 நிமிஷம் பேசுகிறாங்கன்னா அப்படியே அது ஏதோ எனக்கு தெரிய மெலோடியஸ் மியூசிக் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மெலோடியஸ் ஸ்பீச் அவங்க அம்மா தான், மெலோடியஸ் அப்படியே அப்படியே தாளாட்டுற மாதிரி. நீங்கள் நல்ல நல்ல மழை பெஞ்சுதுன்னா நல்ல நன்சை நிலம் அப்படியே உள்ளே வாங்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த தண்ணீரை அப்படியே உள்ளே வாங்கும். ஜெயந்தஸ்ரீ அம்மா பேசுகிற பேச்சு அப்படியே உள்ளே இறங்கும், அப்படியே உள்ளே இறங்கும். அவங்களுக்கெல்லாம் விருது கொடுத்தீங்க அதெல்லாம் ஓகே, ஆனால் அந்த அவருக்கு கொடுத்தீங்க பாருங்கள்,
யாருக்கு? நம்ம பிரபா கல்விமணிக்கு கொடுத்தீங்க பாருங்கள். அதில் என்ன சொல்லி கொடுத்தாரு சேகரன்? அவர் அறிமுகப்படுத்தையில் இவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது. இப்போ கீழாம்பூர் மேலே வழக்கு கிடையாது, திருப்பூர் கிருஷ்ணனை பார்த்தா ஒருத்தனை வழக்கு போட மாட்டான். அவர் பார்த்தா யார் என்ன தம்பி யாராக வழக்கு போடுவானா? ஐயோ பாவன்னு விட்டுட்டு போயிடுவான். திருப்பூர் கிருஷ்ண மேலே யார் வழக்கு போடுவா? ஜெயந்தி ஸ்ரீ அம்மா மேலே யார் வழக்கு போடுவா? அவர் மேலே நிறைய வழக்கு இருக்குது. அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே வழக்கு போட்டிருக்காரு, அதெல்லாம் உண்மையான வழக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர் மேலே போட்ட வழக்கெல்லாம் பொய்யான வழக்குன்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு அவருக்கு ஒரு விருது கொடுத்தார் பார்த்தேளா. அந்த தில்லு இருக்கே தில்லு, எதுவரினும் ரெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார் பெட்டை புலம்பல் பிறக்கு துணையாமோ, அந்த அதுக்கு கொடுத்த விருது சார். உங்களுக்கு கொடுத்த விருது எதுக்கு தெரியுமா? கண் முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அந்த அநியாயத்துக்கு எதிராக எனக்குள்ளே ஒரு ஆவேசம் வர வேண்டும், சினம் வர வேண்டும், சீற்றம் வர வேண்டும். அநியாயத்தை பார்த்து கொண்டு கோபப்படாமல் இருந்தால் மனோன்மணியம் சுந்தரனார் சொல்கிறார், அவர் பிணத்தின் மேலே இருக்கிற குளிர்ச்சிக்கு சமம்ங்கிறார். அநியாயம் நடக்கிற போது அமைதியாக ஒருத்தன் இருக்கிறான்னு, ஐயோ பாவம் நல்ல பையன் கோபப்படாம, இல்லை இல்லை பிணத்தின் மேலே இருக்கக்கூடிய குளிர்ச்சிக்கு சமம் எது? அநியாயம் நடக்கிற போது பார்த்துக்கிட்டு இருக்கிறது. எந்த அநியாயம் நடந்தாலும் எதிர்த்து நின்னார். பிரைவேட் டியூஷன் எடுக்கப்படாதுன்னு அவர் சண்டை போட்டிருக்கார் சார். ஆஸ் ஏ ப்ரொஃபஸர் செய்யக்கூடிய வேலையாது. பேராசிரியர் பேரினத்துக்கு துரோகம். நாங்கள் வாங்குற சம்பளத்தை விட பிரைவேட் டியூஷனில் அதிகமாக வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதில் எனக்கு நம்ம ஜெயந்தஸ்ரீ அம்மாவுங்களாம் ஒரு வருத்தம் உண்டு. என்ன ஃபிசிக்ஸுக்கு நம்ம சாரதாக்கா சாரதா பேராசிரியை முனைவர் சாரதா அம்மா நம்பி ஆரூரன் அம்மாவுக்கெலாம் ஒரு வருத்தம் உண்டு. ஏன்னா ஃபிசிக்ஸுக்கு டியூஷன் போவோம், மேத்ஸுக்கு டியூஷன் போவோம், தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும். இப்போ நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், ஜெயந்தஸ்ரீ அம்மா ஜெயந்தஸ்ரீ அம்மா வந்து இங்கிலீஷ், சாரதா அம்மா வந்து தமிழ். ஒருத்தனும் நானாக கூப்பிடுவேன், டே ஃபீஸ் கொடுக்க வேண்டாம்டா, கிராமர் சொல்லித்தர்றேன்டா, வாங்கினேன் நீ வச்சுக்க மாமா அப்படின்ட்டு. உன் கிராமரை, உன் கிராமரை நீயே வச்சுக்க மாமா. ஐ வாண்ட் டு லேர்ன் த கிராமர் ஆஃப் லைஃப். ஐ வாண்ட் டு லேர்ன் த கிராமர் ஆஃப் லைஃப். நீ வச்சுக்க, ஒருத்தரும் வர மாட்டோம். டியூஷனுக்கு எதிராக போராடி இருக்கார் சார். இருளர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்ததென்றால் அதற்கு எதிராக அவர் போராடி இருக்கிறார் சார். ஜெயிலுக்கு போயிருக்கிறார் சார், நானும் போயிருக்கேன் சார். மூட்டாவில் மூட்டான்னு சொல்லி ஒரு அசோசியேஷனில் நான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். 25 நாள் ஜெயிலில் இருந்தேன். அதை கஷ்டப்பட்டு எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார்கிட்ட மறைச்சேன். இல்லை பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, ஜெயிலுக்கு போனவன். எனக்கு கோபம் வந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? எனக்கு கோபம் வந்ததுன்னா, எனக்கு கோபம் வந்த அநியாயம் வந்ததுன்னா, மாரல் இண்டிக்னேஷன் அறச்சீற்றம் எனக்கு வந்ததென்றால் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? என் பேச்சில் என் சொற்களில் சினத்தை கொட்டுகிறேன், ஆனால் களத்தில் இறங்கி போராடுவதில்லை. நான் வெக்கமானம் இல்லாமல் சொல்லுகிறேன், களத்தில் இறங்கி நான் போராடியது இல்லை. ஆனால் களத்தில் இறங்கி போராடிய ஒருத்தருக்கு விருது கொடுத்தீங்க பாருங்க. எனக்கு சில நேரம் கோபம் வரும். எங்கள் தெருவில் அநியாயம் நடந்ததுன்னா கஞ்சா விற்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நான் போய் போலீஸில் சொல்லிட்டு வரேன்னு போவேன். என் மனைவி பாலியோட மனைவி தாரை மாதிரி, இது இது எங்கே அநியாயம் நடக்குது நான் போய் தடுத்து நிறுத்து. அடி தாங்க மாட்டையா எப்படி? அதில் என்ன தெரியுமா சேகரன்? அடி தாங்க மாட்டையா நீ, உன்னால் அடி தாங்க முடியாதுங்கிறத சொல்கிறதுக்கு அவளுக்கு சகல உரிமை உண்டு. டைரக்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துவோம். ஆனால் ஒரு பேராசிரியன் என்பவன், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், பிரபா கல்விமணியை வைத்து கொண்டு சொல்லுகிறேன், ஒரு ப்ரொஃபஸர்
அப்படிங்கிற ஹூ இஸ் ஏ ப்ரொஃபஸர் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி என்ன நிலைமையாச்சுன்னா ஹீ ஷுட் ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறாங்க, ஒன்லி அகாடமிக் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், எ ஜெனுவின் ப்ரொஃபஸர், எ சீரியஸ் ப்ரொஃபஸர், எ சொசைட்டி ஓரியன்ட் ப்ரொஃபஸர் ஷுட் ப்ரொடியூஸ் நாட் ஓன்லி அகாடமிக் ரிசல்ட்ஸ் பட் ஆல்சோ சோஷியல் ரிசல்ட்ஸ். அதை ப்ரொடியூஸ் பண்ணவர், அதனால் அவருக்கு கொடுத்த விருதுக்காக உங்களுக்கு ஒரு விருது கொடுக்கணும். இன்னைக்கு காமராஜருடைய 116வது பிறந்த நாள், 16 தானே, 116 இல்லை என்ன சார், மகானுபாவம் சார். ஒரு தலைவன் யார் தெரியுமா? ஐயோ இன்னைக்கு நிலைமைக்கு அந்த தலைவன் இல்லையேன்னு மக்களை ஏங்க வச்சா அவன் தான் சார் தலைவன். தலைவன்னா யார்? தலைமை பதவியில் இருக்கிறவனெல்லாம் தலைவன் அல்ல பெரியோர்களே, தலைமை பண்பு உள்ளவன் தான் தலைவன். தலைமை பண்பு எவன்கிட்ட இருக்கிறதோ அவன்தான் தலைமை, பதவியில் இருக்கிறவன் அல்ல. அது அவர் போன வருஷம் ரொம்ப அரசியல் பேசிட்டேன்னு குற்றச்சாட்டு ஆயிடுச்சு. இப்போ காமராஜரை பற்றி பேசினா நான் இப்போ நான் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிக்கிறேன். என்ன கடவுளே இல்லாமல்ல இறைவனே, காமராஜரை பற்றி நான் பேசுகிற போது மறந்து கூட இன்றைய நிலைமை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அது அவர் எதிரிகளுக்கு கூட மரியாதை கொடுத்தாருங்க. அவருக்கு நேர எதிர்ப்பாக இருந்த சி சுப்பிரமணிய ஐயாவை அவரோட மந்திரி சபையில் சேர்த்துக்கிட்டார். அவருக்கு நேராக எல்லாம் எதிராக வேலை பார்த்தவர் சிஎஸ், அவர் மந்திரி சபையில் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டார். நடக்குமா? எதிர்கட்சியை சார்ந்தவங்க எதிரியாகவே இருந்தவங்க வீட்டில் ஒரு விசேஷம்னாலும் காமராஜர் போனார், ஒரு துக்கம்னாலும் போனார். நடக்குமா? ஏன் நடக்குமா நடக்குமான்னு ஒத்த வார்த்தையாக சொல்கிறேன், விளக்கக்கூடாது. ஏன்னா தியானத்தில் அதுதான் கேட்டிருக்கேன், கடவுளே கடவுளே விளக்கப்படாது. நெய்வேலியில் சேட்டலைட் டவுன் நிர்மாணம் பண்ணுறதுக்கு அதிகாரிகள் கேட்டாங்களாம், நாங்கள் ஜப்பானில் போய் அதை என்ன அங்கேயெல்லாம் எப்படி நகரங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு ஒன்று சொன்னாராம் காமராஜர் ஐயா. அதுக்கு எதுக்கு ஜப்பானுக்கு போகிற, மதுரைக்கு போய் பாரு, மதுரை சிட்டி எப்படி நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தா அதே ஃபாலோ பண்ணு அப்படின்னாராம். அதிகாரிகளை கூட வெளிநாட்டுக்கு அடிக்கடி அனாவசியமாக போகக்கூடாது என்று சொன்னவர் கடவுளே கடவுளே கடவுளே. இது நான் ஒன்றுமே சொல்லுனாங்க, அதாவது என்ன தியானம் கலையுது இப்போ. அதிகாரிகள் கூட அனாவசியமாக வெளிநாடுகளுக்கு போகப்படாது, போகிறதா இருந்தால் யூ ஸ்பெண்ட் யுவர் மணி ஃப்ரம் யுவர் பாக்கெட் நாட் த டேக்ஸு அப்படின்னு காமராஜர் சொன்னார். எவ்வளவு பெரிய மனுஷன் சார் அவர், அவருடைய 116வது நாள். இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்குறோம்ல, ஒரு தலைவன்னா யார் தெரியுமா? ஊர், அதாவது தாய் தகப்பன் ஒரு பேர் வைப்பாங்க, மக்கள் ஒரு பேர் வைக்கணும், அவன் தான் நல்ல தலைவன். பெருந்தலைவர், கர்ம வீரர், காலா காந்தி, இதெல்லாம் அம்மா அப்பா வச்ச பேர் இல்லையே. அம்மா அப்பா ஒரு பேர் வச்சாங்க, உலகம் ஒரு பேர் வைக்குது. மனிதருள் மாணிக்கம், உலகம் ஒரு பேர் வைக்குது. மகாத்மா, உலகம் ஒரு பேர் வை, கப்பலோட்டிய தமிழன், உலகம் ஒரு பேர் வைக்குது. யாருக்கு உலகம் ஒரு பெயர் வைத்து அழைத்து பாராட்டுகிறதோ, அது 116 வருஷமாக நினச்சி பார்க்குறோம்னா அவன்தான் தலைவன், அவன்தான் தலைவன். அப்பா அம்மா வச்ச பேர் ராமச்சந்திரன், உலகம் வச்ச பேர் முள்ளமாரி. அவன் 116 வருஷமாக அவனை நினச்சி பார்ப்பாங்களா? ஐயா தியானம் தியானம் அவர் யா அவர் ஞாபகப்படுத்துகிறார், ராமச்சந்திரன் தியானம் தியானம் தியானம். நீ யோசிச்சு பார்த்தேளா, அவ்வளோ பெரிய மனுஷன் சார். அவனை என்ன தவம், என்ன தவம் செய்தனை யசோதா பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க, அந்த அந்த காமராஜரை நினைக்கிற போதெல்லாம் இப்படி ஒரு தலைவன் பிறக்கிற போது இந்த தமிழ்நாடு என்ன தவம் செய்ததோ என்று நினைத்து பார்க்க வேண்டியது. மிகப்பெரிய தலைவர். அவர் கல்யாணமே கட்டிக்கலையே ஏன்? ரொம்ப நாள் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன்,
ஏன் காமராஜர் ஐயா கல்யாணமே பண்ணிக்கல? முன்னால் யோசிச்சு பார்த்தேன். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று படித்தேன், பஞ்சாதி வந்து புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டான். உங்கள் புருஷன் ஃபோன் பண்ணான், ஹலோ மாமியார் ஃபோன் எடுக்குது. யார்? அத்தை நான் ரமேஷ் பேசுகிறேன் அத்தை. என்ன வேணும்? இல்லை, எத்தனை தடவை சொல்கிறது? அவள் வந்து 6 மாதம் ஆச்சு, இனிமேல் உங்கள் கூட அவள் வாழ வரமாட்டா. யார்? மாமியா. வாழ வரமாட்டா? எத்தனை தடவை? ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ணுறீங்க, நான் திரும்ப திரும்ப 16-17 தடவை ஃபோன் பண்ணிட்டீங்க. அவள் வாழ வரமாட்டா, வாழ வரமாட்டான்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடி ஃபோன் பண்ணி ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அதுக்கு இல்லத்தை, அவள் வரமாட்டா வரமாட்டான்னு சொல்கிறீங்க பாருங்கள், அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அதை கேட்குறதுக்கு தான் தே அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணேன், அவள் வரமாட்டா, அவன் கூட வாழமாட்டா. நீங்கள் சொல்லணும் தே, நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு அப்படி தேவாமிருதமாக இருக்கு. இப்போ ஏன் காமராஜர் கல்யாணம் பண்ணிக்கல? சரி, சாப்பாடு வச்சா சாப்பிட விடுங்களேன். டைனிங் டேபிளில் சாப்பாடை வச்சுட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு தான் மோர் குழம்பு வச்சுருக்கேன், அதுவும் தெரியுது. மோர் குழம்பு தான் புருஷனுக்கு பிடிக்கும்னு தெரிகிறது. உங்களுக்கு பிடிக்கும்னு தான் மோர் குழம்பு வச்சுருக்கிறேன், சாப்பிடுங்க. அவன் பிசைஞ்சு வாய்கிட்ட கொண்டு போயலை, உங்கள் அக்கா ஃபோன் பண்ணாங்க. அவன் அப்படி தான் சாப்பிட என் சோத்தை கீழே போட்டுட்டு என்ன சொன்னான்? சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னா. சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னா ஃபோன் பண்ணி சொன்னான்? நான் தெரியாமல் கேட்குறேன், உங்கள் அக்காவுக்கு எப்போ பணம் மூட வந்தாலும் உங்கள்கிட்ட தான் கேட்பாங்களோ? என்னம்மா கேட்டால்? பணம் கேட்டாளா? ஆமாம், 50,000 வேணுமா? இவன் கேட்குறான், நான் கொடுக்கவா வேண்டாமாம்மா? இப்போவுமே அப்படி தான் கேட்கணும். தம்பி உங்க கல்யாணம் ஆச்சா? இவர் குசும்பு பாருங்க, தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டால் ஒரு தடவை ஆயிருக்கான். இவர் குசும்பு பார்த்தாலா ஒரு தடவை ஆயிருக்கா? உங்களுக்கு 2வது தடவை ஆகையில் சொல்லுங்க, நானும் சேர்ந்துக்கிறேன். ஒன்று பெரும்பாடார் சாப்பிடுங்க. 50,000 கொடுக்க, எப்போவுமே சிக்னல் விழாமல் ரயில் போகக்கூடாது. இதில் என்ன கூத்தாகி போச்சு அந்த வீட்டில்? 50,000 கேட்குறாங்க உங்கள் அக்கா, உன்னை இவன் கேட்டான் கொடுக்கவான்னா, கொடுங்கன்னு உடனே அவன் ஷாக் ஆகிட்டான். திடு திடுன்னு தெருவில் ஓடி போய் டோர் நம்பரை பார்க்குறான். வீட்டுக்குள்ளே வந்து கிள்ளி பார்க்குறான், அவன் தான் டோர் நம்பர், அவன் வீடு தான், அவன் மனைவி தான், கொடுங்கன்ட்டான். இவன் நெசமாக கொடுக்கவான்? இதில் என்னையா நெசம் போய்? தாராளமாக கொடுங்க. உங்கள் அக்கா கேட்குறாங்க, கூட பிறந்தவங்க கேட்குறாங்க, உரிமையில் கேட்குறாங்க, தம்பிங்கிற உரிமையில் கேட்குறாங்க. தம்பி நீங்கள் உங்கள் அக்காவை கொடுக்காமல் ஊரில் போகிறவன் தெருவில் போகிறவனா கொடுப்பான்? இவன் நம்ப முடியும். என்னடா நடக்குது சாமி? என்ன நடக்குது சாமி? கொடுங்கய்யா, நல்லா கொடுங்கய்யா, நல்லா கொடுங்க. 50,000 கொடுங்க, 1,00,000 கேட்டாலும் கொடுங்க, 2,00,000 கேட்டாலும் கொடுங்க. ஏடிஎம் கார்டை வேணாலும் கொடுத்துட்டு பின் நம்பரை சொல்லுங்கள். நான் என்ன அப்படி கல் மனசுக்காரியாவே எங்கள் அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க, நான் என்ன அவ்வளோ கொடுமைக்காரியா? தாராளமாக கொடுங்க. அக்காவுக்கு தம்பி கொடுக்காமல் வேறு யார் கொடுப்பா? நல்லா கொடுங்க. 50,000 கொடுங்க, 1,00,000 கொடுங்க, 2,00,000 கொடுங்க. நான் என்ன குறுக்கவா நிற்க போகிறேன்? உங்கள் அக்காவுக்கு நீங்கள் கொடுங்க, நானும் என் பிள்ளைகளும் தெருவில் நிற்கிறோம். அடா, அந்த தூக்கி போட்டு பொத்துன்னு போட்டு மிதிக்கிற மாதிரி, யார் என் பிள்ளைகளும் தெருவில் நிற்கிற இந்த சத்தத்தில் அந்த 7 வயசு பையன் தூங்கிட்டு இருந்த பையன் எந்திரிச்சு, இதுக்கு தானம்மா சொன்னேன் இவரை கல்யாணம் பண்ணிக்காதேங்கிறான் அவன். இப்போ காமராஜர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல?
இதெல்லாம் யோசிச்சு பார்க்க. ஒரு வீட்டில் சொத்து பிரிக்கணும், ரெண்டு பையங்க, மூத்தவன் என்னை மாதிரி காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கான், சம்பாதிக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், அவனுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளையாக போச்சு. சின்ன பையன் இளையவன், ரெண்டே பையங்க தான், இளையவன் ஒரு எவர்சில்வர் மார்ட்டில் சேல்ஸ்மேனாக நிற்கிறான், அவனுக்கு வருமானம் கிடையாது, குறைவு, அவனுக்கு கடவுள் ரெண்டும் பொம்பளை பிள்ளையா, அது கடவுள் அப்படி தான் படி அழைப்பார். நிறைய சம்பாதிக்கிற பையனுக்கு ஆம்பளை பிள்ளையாக கொடுத்து, குறைய சம்பாதிக்கிற பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளையாக கொடுத்துருவார். அது என்னமோ அப்படி ஒரு அளவுகோல் வச்சுருப்பார் பொம்பளை பிள்ளையாக. இப்போ அப்பாவுக்கு ஒரு சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறார், அப்பாவுக்கு காலம் முடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, அவருக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. அவருக்கு ஒரு ஃபீல் வந்தவுடனே அவர் மூத்த பையனை கூப்பிட்றார். கூப்பிட்டு, தம்பி, அப்பா, நீ கை நிறைய சம்பாதிக்கிற, உனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளையாக போச்சு, உனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளையாக போச்சுடா ஐயா. தம்பி, அப்படி இல்லைடா, தம்பி எவர்சிலூர் மாவட்டத்தில் சாதாரண சம்பளத்துக்கு இருக்கான்ப்பா, அதனால் அப்பா சொத்து பிரிக்கிற போது சமமாக இல்லாமல் தம்பிக்கு கொஞ்சம் கூட கொடுக்கட்டுமாப்பா அப்படின்னு. அப்பா, நியாயமா இல்லையா? என்ன சார் நியாயமா? நியாயம்தானே, நியாயம்தானே சார். அப்படி தான் சீதாராமன் பிரித்தார், எனக்கு தெரியும். நான் கேட்டவுடனே, இவன் பெரியவன், மூத்தவன், அது நீங்கள் சொல்கிறது நியாயந்தானப்பா, தம்பிக்கு என்னப்பா சரிப்பா, இதெல்லாம் மனசுக்குள்ளே ஓடுது. சரிப்பான்னு சொல்ல நினச்சி உதட பிரிக்கிறான், ரூமுக்குள்ளே இருந்து திரும்பி பார்த்தா அவன் பொஞ்சாதி. அவன் பொஞ்சாதி பேர் என்ன தெரியுமா? நாகலட்சுமி. உள்ளே போனா சொல்கிறா, அவர் எவர்சில்வர் மார்ட்டில் வேலைக்கு நின்னார்னா அதுக்கு நம்மளா பொறுப்பு? வியாக்கியானம். அவருக்கு படிப்பு வரலன்னா அதுக்கு நம்மளா பொறுப்பு? அவருக்கு ரெண்டும் பொம்பளை பிள்ளையாக போச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய? பிரித்தா சமமாக பிரிக்கணும், இல்லைனா பிரிச்சிருவேன். பிரித்தா சமமாக பிரிக்கணும். இப்போ ஏன் காமராஜர் கல்யாணம் பண்ணிக்கல? அவருக்கு பயம். சாக்ரட்டிஸ்க்கே அமையலை, டால்ஸ்டாய்க்கே அமையலை, எவ்வளோ பெரிய ஆளுங்க. சாக்ரட்டிஸுக்கு சரியாக அமையலை மனைவி, டால்ஸ்டாய்க்கு சரியாக அமையலை மனைவி. ஒருவேளை அப்படி அமையலை, நான் தயவுசெய்து இங்கே இருக்கிற சகோதரிகள் என் மேலே கோவப்படாதீங்க. நான் சொன்ன கேட்டகரியில் உள்ள பெண்கள் யாரும் செயின்ட் பீட்ஸ் ஹாலில் இன்றைக்கி இல்லை. எனக்கு எனக்கு அது தெரியும், சத்தியமாக தெரியும். யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. நான் வந்து வேறு வேறு கேட்டகரி, வேறு வேறு இடம், வேறு வேறு. இங்கே பீட்ஸ் ஹாலில் யாருமே அப்படிப்பட்ட ஆளு, அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நான் அதை யோசிச்சு பார்த்தேன். அப்போ தான் கம்பராமாயணத்தில் இந்த சொத்துக்காக இப்படி பெண்கள் தகராறு பண்ணுறாங்களேன் நினைக்கிறேன். சார், ஒரு அயோத்தி ராஜ்யத்தினோட சிம்மாசனத்தை பற்றி ராமனுக்கு தானங்க என்னம்மா, ராமனுக்கு காட்டுக்கு போகணுன்னு கட்டாயம் போச்சு இல்லையாச்சு. லட்சுமணன் போகணுன்னு அவசியம் இல்லையே. ஆ, அவன் மர உரிய தரிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறான், நானும் போகிறேன். தசரத லட்சுமணன் காட்டுக்கு போகணுன்னு சொல்லலை, ராமனை தான் போச்சுன்னார். அவன் அவன் வாலண்டரியாக கட்டிட்டு வந்து நான் கூட தான் போவேன்னு நிற்கிறான். இப்போ சுமித்திரை தாய் என்ன சொல்லணும்? இந்த கேட்டகரியில் உள்ள பெண்ணாக சுமித்திரை இருந்திருந்தா, இப்போ நான் சொன்ன கேட்டகரி இருக்குல்ல, பத்தினி பெண்டிர் கேட்டகரி, அதில் இருந்திருந்தா, ஏய் இங்கே வா லட்சுமணா, இங்கே வா, நீ ஏன்டா மர உரியெல்லாம் தரிச்சிக்கிட்டு நிற்கிற, நான் அண்ணன் கூட லூசாடா நீ, ஏ லூசு போயிலா நீ, எதுக்குடா அவன் கூட போக போகிற? இல்லைம்மா, எனக்கு அண்ணன் தான் உயிர், இருக்கட்டும்டா, அவனை தானடா போக சொல்லியிருக்காங்க. ராமன் காட்டுக்கு 14 வருஷம் போட்டும், பரதன் தாத்தா வீட்டுக்கு போயிருக்கான், திரும்பி தேரில் வரையில் ஒரு வேளை ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆகி, யாருக்கு? பரதனுக்கு, பரதனுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னு வையி, ராமன் 14 வருஷம் காட்டில், பரத அடுத்த சான்ஸ் யாருக்கு? சான்ஸ் இருக்கையில் காட்டுக்கு போகிறேன்னு நிற்கிறேன் லூசு. அவன் என்ன சொன்னால் தெரியுமா சார்? சார், அதான் சார் நம்ம காப்பியம், அதான் சார் நம்ம தமிழ், அதான் சார் நம்ம பண்பாடு. லட்சுமணா, நீ அண்ணனோடு போ, அண்ணனோடு போ, தம்பி எனும் படி என்று.
கற்றுக்கணும் சார். தம்பி எனும் படி, தம்பின்னு நினச்சிக்கிட்டு போகாத, அடியாரின் ஏவல் செய்தி. ஒரு அடிமையாக போ, யாருக்கு? அண்ணனுக்கு அடிமையாக போ. அந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன் தெரியுமா, ஒரு சகோதரனை சுமித்திரை பாகவதனாக மாற்றுகிறாள். ஒரு சகோதரனை சுமித்திரை பாகவதனாக மாற்றுகிறாள். அடியாரின் ஏவல் செய்தி, மண்ணும் நகர்க்கே அவன் வந்திடில் வா, இன்றேல் முன்னம் முடி, திரும்பி அயோத்திக்கு ராமன் வந்தா வா, ராமன் வந்தா வா. அப்படி இல்லைன்னா, ராமனுக்கு ஏதாவது காட்டுக்குள்ளே ஆபத்து வந்து அவன் உயிர் போகிற நிலைமை வந்துவிடும் என்றால், அவன் உயிர் போவதற்கு முன்னால், லட்சுமணா, நீ உன்னுடைய உயிரை அவனை காப்பாற்றுகிற முயற்சியில் இழந்து விட வேண்டும். உன் உயிர் போன பிறகுதான் அண்ணனுடைய உயிர் போகணும்னு சொல்கிறவ தாயா, அவருக்கு ரெண்டும் பொம்பளை பிள்ளையா போனா நம்மளா பொறுப்பு இது தாயா? அவர் யோசிச்சிருப்பார், காமராஜர் யோசிச்சிருப்பார், ஒருவேளை பேட் லக், நமக்கு அப்படி வந்துட்டா 9 வருஷம் ஜெயிலையும் நிம்மதியாக இருக்க முடியாது. 9 வருஷம் இருந்திருக்கார் சார் ஜெயிலில். இன்றைக்கி அரெஸ்ட் பண்ண உடனே விடுதலை செய்யுங்கிறான், இன்னும் லாரிலே ஏற்றலை. யூஆர் அண்டர் அரெஸ்ட்ன்னு இருக்கான், யூஆர் அண்டர் அரெஸ்ட்ன்னு இருக்கான், லாரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. லாரி எங்கே? பஸ்ஸு, பஸ்ஸு கூட்டிகிட்டு போய் விடுதலை செய், விடுதலை செய்யுங்கிறான். ஏ, ஜெயிலே போடலையேடா, 9 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கார் சார். இப்போ மகானுபாவன் ஜெயிலேயாவது நிம்மதியாக இருக்கணும்னா மனைவி நல்லா இருக்கணும்ல. நான் ஒரு குற்றம் சொல்கிறேன், அந்த அம்மா போயிட்டாங்க, லட்சுமி அம்மா போயிட்டாங்க, அந்த சம்சாரம் அது மின்சாரம் அவர் போட்டார்ல, கிளிப்பிங் போட்டார்ல, அதில் நான் யாரையும் குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்கன்னு ஒரு வசனம் வந்ததா? யாரையும் குத்தி காட்டுறதுக்காக நான் சொல்லலைங்க. ஒரு மனிதனுடைய நிம்மதி, நான் சொல்ல வர்ற பாயிண்ட் இதுதான், ஒரு மனிதனுடைய நிம்மதி, ஒரு மனிதனுடைய அமைதி, ஒரு மனிதனுடைய சாதனையை தூண்டிவிடும். அந்த நிம்மதிக்கும் அமைதிக்கும் அடிப்படையாக, ஆதாரமாக இருக்க வேண்டியது அவனுக்கு வாய்க்கிற மனைவி தான் என்பதை தான் சொல்கிறேன். மனைவி இருந்தால் தான், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு அதை தான் சொன்னோம். அதனால தான் பாரதிதாசன் முதியோர் காதலில் என்ன எழுதுகிறார், தள்ளாடி விழும் மூதாட்டி, 90 வயசில் பாட்டி, 95 வயசில் தாத்தா, கண்ணு தெரியல இப்படி பார்க்குறாரு, பாட்டி நிற்கிறார். நமக்கு வயசாக வயசாக மனைவி பார்க்கையில் எரிச்சல் வரும். அதுவும் 70 வயசு, எனக்கு 75 வயசா, என் மனைவிக்கு 65 வயசா, அப்பான்னு தூங்குவா. நம்ம இப்படி பார்த்தோம்னு வைங்களேன், என்ன பாவம் செஞ்சனா? இவர் தூங்கையில் எப்படி இருப்பார் அதை யோசிக்கிறது கிடையாது. இவருக்கு 75 வயசானா அவளுக்கு 25 வயசாகவே எப்படி இருக்கு? இவர் 75 வயசானா அவர் வயசாக வயசாக மனைவி மேலே ஒரு வெறுப்பு வருது. பாரதிதாசன் எழுதினார் முதியோர் காதலில், இவர் தள்ளாடி விழும் மூதாட்டி, சதிராடும் நடையல் அள்ளல், தள்ளாடி விழும் மூதாட்டி, கன்னத்தில் குழி விழுந்துருச்சு, பல்லெல்லாம் போயிடுச்சு, கண்ணில் இருந்த வெளிச்சம் போயிடுச்சு, காது கேட்க மாட்டேங்குது, நர விழுந்துருச்சு, திரை விழுந்துருச்சு, நோய்வாய்ப்பட்டுட்டா, இதில் எனக்கு எது இன்பம் நல்கும்னார். எது? சார், நரைச்ச முடிய பார்த்தா சந்தோஷமாகவா இருக்கும்? இல்லை பல்லெல்லாம் போய் டொக்கு விழுந்த கண்ணத்தை பார்த்தா சூப்பர் அப்படின்னா தோணும்? கண் குழி விழுந்து போச்சு, கண் பார்வை மங்கி போச்சு, சூப்பர். அதே இது 7 வயசில், 25 வயசில் அப்படி பார்க்காதே, மின்னல் வெட்டுவதைப் போல் இருக்கிறது. சொன்ன பைய, நீ கூந்தலை அவிழ்த்து விடாதே கண்ணே, மயில்கள் தோகை விரித்து ஆடுகின்றன. இந்த பைய பேசின பைய தான், கூந்தல் அவுத்து விட்டா மயில் தோகை, ஏன்னா அது மேகம்னு நினைக்குதான். அப்படி 75 வயசு 65, அவர் எழுதுகிறார், இதில் எனக்கு எது இன்பம் நல்கும், எனக்கு எது இன்பம் நல்கும், இவள் இருக்கின்றாள் என்பதொன்றே இன்பம் நல்கும். இன்னைக்கு வரைக்கும் 95 வயசுலேயும் எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்தில் இருந்து, அவளால் வெண்ணி போட்டு கொடுக்க முடியாட்டாலும், அவளால் காப்பி போட்டு கொடுக்க முடியாட்டாலும், ஐயா நான் உனக்கு ஒரு காப்பி போட்டு கொடுக்கவாயா, உனக்கு எதுவும் தலைவலிக்குதாயா, தலைவலி தைல வேணால் தடை விடவாயா, அவளுக்கு முடியாட்டா கூட எனக்கு தலைவலித்தா தைலம் தடவி விடவா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஜீவன் இருக்கிறதே, அதுதான் என் இன்பம்னா.
அப்படி தான் மனைவியை பார்க்கணும். அப்படி அமைஞ்சுட்டா பரவாயில்ல, அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அதான் கண்ணதாசன் சூட்சுமம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன். காமராஜர் கல்வி கண் திறந்தவர்னா, கர்மவீரர்னா, பஸ்ஸு போகாத ஊருக்குள்ளே கூட பள்ளிக்கூடம் இருக்கணும்னு ஆசைப்பட்டார் காமராஜர். எதுக்காக சார் அப்படி ஆசைப்பட்டார்? ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். இன்றைக்கி நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்கிறார், எக்ஸசிவாக ஃபீஸ் வாங்குகிறாங்க, அநியாயமாக ஃபீஸ் வாங்குகிறாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில், சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில். உடனே அரசாங்கம் சட்டம் போட்டு இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டம் போட்டால் அதையும் மீறி வாங்குகிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறார் எஜுகேஷன் மினிஸ்டர்? பெற்றோர்கள் புகார் கொடுத்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். பெற்றோர்கள் புகார் கொடுக்காமல் அரசாங்கத்தால் கண்டுபிடிக்க முடியாதா? கடவுளே, தியானம் கலையுது. சரி சார், எந்த பள்ளிக்கூடத்தில் எக்ஸஸாக பணம் வாங்குகிறாங்கிறத அரசாங்கம் நினச்சா கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா சார்? அறிஞர்கள் சொல்லுங்கள் சார். இது பெற்றோர் போய் நான் போய் சொல்லணுமா? எதுக்கு தெரியுமா? அவனை ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு. அவனை ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி, புகார் கொடுக்க சொல்லி, எவன் அது நம்ம ஊரில் 1500 பயிலுவோ படித்தான்னா 1500 பேரண்ட்ஸும் சேர்ந்து போயிட மாட்டானுவோ. நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்மள்கிட்ட இருக்கல சார், நம்ம பிள்ளைக்கு தானே சார் செலவழிக்கிறோம். எக்ஸஸாக வாங்கினா வாங்கிட்டு போகிறாங்க, எல்லாம் சிவானந்த குருகுலமாக இருக்குமா? காட்டாங்குளத்தில் இருக்கக்கூடிய சிவானந்த குருகுல மாதிரி ஏழை எளிய பிள்ளைகளுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி எல்லா பள்ளிக்கூடமும் இருக்குது. நமக்கு எதுக்கு சார்? விடுங்க சார், விடுங்க சார்னு ஒதுங்கிடுவான். அதில் ஒரு 4 பேரண்ட்ஸ் மட்டும் இந்த பிரபா கல்விமணி மாதிரி புறப்பட்டு போய் பெட்டிஷன் கொடுத்தா அவர் போலீஸ்கார் இருக்கப்பார், எந்த தெரு, டோர் நம்பர், எதுக்கு எதுக்கு சார்? உங்களை மாதிரி விருது கொடுக்கவா? அவரை கூப்பிட்டு ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு. அவர் என்ன கான்செப்ட் கொண்டாந்தார்? இலவசமாக கல்வி கொடுக்கணும். இன்றைக்கி என்ன சார் ஆக்சுவலாக சொன்னேன், எதுக்கு கல்வின்னு நிலைமை வந்துருச்சு சார். கல்வி எதுக்கு? 7th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொம்பளை பிள்ளை குடிச்சிட்டு வருது சார் ஸ்கூலுக்கு. காமராஜர் கல்வி வேணும்னு சொன்னார் சார், நடக்குதா இல்லையா? கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிற வாத்தியாரை கேலி பண்ணுறான் சார், அசிங்க அசிங்கமாக பேசுகிறான் சார் வாத்தியாரை, கோபமாக பேசுனா அவர் ஸ்கூட்டரில் காற்று இறக்கி விட்டுறான் சார், அவர் உருட்டிக்கிட்டே போகிறார் சார், வாழ்க்கையை உருட்டுறீங்களான்னு கமெண்ட் அடிக்கிறான் சார். புவியீர்ப்பு விசை எப்பொழுது கண்டுபிடித்தார்? ஆப்பிள் மரத்துக்கடியில் உட்கார்ந்தார் நியூட்டன், போதி மரத்துக்கடியில் உட்கார்ந்தார் புத்தர், ஞானம் அவன் கிண்டல் அடிக்கிறான். நல்ல வேளை அவர்கள் ரெண்டு பேரும் உங்கள் வகுப்பில் இல்லை, இருந்தால் புயிர்ப்பு விஷயம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான், ஞானமும் வந்திருக்காது. உடனே வாத்தியார் போகுது, நீலாம் நரகத்துக்கு தாண்டா போவ அப்படின்னா சிரிக்கிறான். ஏண்டா சிரிக்கிற, நரகத்துக்கு போவேன்னு சொல்லல, ஒரு ஆளுக்கு எப்படி சார் ரெண்டு நரகம்? இந்த வகுப்பே நரகமா அவருக்கு? ஏற்கனவே ஆல்ரெடி நரகத்தில் தான் இருக்காராம், எப்படி சார் ரெண்டு நரகம் அப்படின்னு கேலி அடிக்கிறான். இதுக்கா சார் காமராஜர் எல்லா இடத்துலையும் கல்வி கூட வேணும்னார்? ஒழுக்கக்கேடாகிப்போச்சே சார், ஒழுக்கக்கேடாகிப்போச்சே சார். ரொம்ப மனசு விரும்பி சொல்கிறேன், மனசு வருந்தி சொல்கிறேன், ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் மேலே லஞ்ச குற்றச்சாட்டு வந்து கைதாவார் என்றால் இனிமேல் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்கிற பாரதிதாசன் வாசகத்தை மனசாட்சி உள்ளவன் எப்படி சார் சொல்லுவான்? சிந்திச்சு பாருங்கள் சார். ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் மேலே இதுக்காக சார் கல்வி வேணும்னார் அவர்? இனிமேல் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு எப்படி சார் சொல்லுவீங்க? எப்படிமா சொல்லுவீங்க? பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு குடும்பம் இருக்கணும்னு ஆசைப்பட்டார் பாரதிதாசன். கணக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பேராசிரியை கைதாகி உள்ள இருக்கு.
இதுக்காக சார் காமராஜர் கல்வி வேணும்னா? தம்பி என்ன தம்பி நீ வெட்ட கேட்டால் இவர் பதறாரு, ஏன்னா அவர் வீட்டுக்கு ஆட்டோ வந்துருமோன்னு பயப்படுறாரு. உள்ளே தர்க்கா ஒரு அரெஸ்டாகி 1060 பக்கத்துக்கு குற்ற பத்திரிக்கை எழுதியிருக்கான் சார், ஒரு ப்ரொஃபஸர் மேலே, ஒரு லேடி ப்ரொஃபஸர் மேலே. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் சார் இது, இதுக்காக காமராஜர் கல்வி வேணும்னா? இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். வெறுமனே சிரித்து விட்டு போவது ஃபன்னு, சமூகத்தை அனைத்து சிந்திப்பது தான் ஹியூமர். அதான் என்எஸ்கே செய்தார், அதை தான் சார்லி சாப்ளின் செய்தார், அதை தான் பெர்னார்ட் ஷா செய்தார். வெறுமனே கக்கப்பக்கேன்னு சிரிச்சுட்டு போகிறது, அதுக்கு பேர் ஃபன்னு, ஹியூமர். இது வந்து ஹியூமர் கிளப். ஹியூமர்னு என்ன தெரியுமா? எவன் ஒருவன் சமூகத்தை உள்ளடக்கி கொண்டு சிந்திக்கிறானோ அதில் சிரிப்பு காட்டுகிறான். சிரிப்பதன் மூலமாக எவன் அழ வைக்கிறானோ, ரொம்ப பெரிய சிரித்து முடித்த உடனே அழணும், அதான் பெஸ்ட் ஹியூமர். இவ்வளவு சோகமா, இவ்வளவு வேதனையா, இவ்வளவு சமூக அவலங்களா, அநீதிகளா அப்படின்னு நினச்சி பார்க்கணும் சார். சும்மா சிரித்து கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றி விட்டு நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியேன்னு பாரதி பாடினானே, அது மாதிரி இருந்துடக்கூடாது சார். அதனால தான் நான் இவ்வளவு சிரமப்பட்டு எதிர்கால சிந்தனை இல்லாமல் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம குஷ்வந்த் சிங் அவர் ஒன்று எழுதியிருக்கிறார், ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்கிறார். 10 பாயிண்ட் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறார். ஒன்று வந்து ஹெல்த், ஆரோக்கியம். நம்பர் 1, மெயின்டைன் யுவர் ஹெல்த். 2வது வந்து பேங்க் பேலன்ஸ். சார் காமகோடி சார், பேங்க் பேலன்ஸ் அது அவர் சேகரன் செக்ரட்டரி இருக்காரே, சூட்சுமமாக சொல்கிறாரு, அவ்வளோ போடணும் இவ்வளோ போடணும், அந்த லட்சுமி அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ போடணும், எல்லாரும் போடுவாங்க, நீங்கள் எங்களையும் பார்க்கணும் சொல்லுங்கள். ஒரு போக்கில் அடிச்சிருங்க. லட்சுமி கடாட்சம், ஆரோக்கியம், பேங்க் பேலன்ஸ். பேங்க் பேலன்ஸ்னால் அவர் என்ன எழுதுகிறார் குஷ்வந்த் சிங், பேங்க் பேலன்ஸ்னால் மல்லையா ரேஞ்சில் இல்லை, நீரவ் மோடி ரேஞ்சில் இல்லை, தேவையான அளவுக்கு நம்ம தேவைகளை நிறைவேற்றுற அளவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருந்தீங்களா? அதை லோன் அதை நல்லா சொன்னார் காமகோடி சார், கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும், லோன் வாங்கினா திருப்பி கொடுக்க வேண்டாமே. ஆமாம், இப்போ மல்லையாவுக்கு லோன் கொடுத்துட்டு தானே லோன் அலைகிறோம். பேங்க் பேலன்ஸ், அதுக்கப்புறம் தான் நான் இதுவரை பேசிக்கிட்டு இருந்தது. அண்டர்ஸ்டாண்டிங் கம்பேனியன் 3வது மகிழ்ச்சிக்கு. நம்பர் 1 ஹெல்த்து, பேங்க் பேலன்ஸ், புரிதல் உள்ள துணை. பெட்டர் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்தால் அவருக்கு சொல்கிற பாயிண்ட்டு, பெட்டர் அக்செப்ட் த டிஃபரன்சஸ் தேன் குவாரலிங். மகிழ்ச்சிக்கு வழி, பெட்டர் அக்செப்ட் த டிஃபரன்சஸ் தேன் குவாரலிங். கருத்து வேறுபாடு வந்தால் ஏற்றுக்குங்க, சண்டை போடாதீங்க, அது குழந்தைகள் முன்னாடி வச்சு சண்டை போடாதீங்க. அடுத்தது சொந்த வீடு, ஓன் ஹவுஸ். உங்களுக்கு ஒரு சுச்சுவன் சொல்லிட்டா, சொந்த வீடு என்றால் டெஃபனிஷன் என்ன தெரியுமா பெரியவர்களே? சொந்த வீடு என்பது சொந்தமாக கட்டுவது அல்ல, எந்த வீட்டுக்கு சொந்த பந்தங்கள் வந்து போகிறார்களோ அதுதான் சொந்த வீடு. சொந்த வீடுனா நானாக கட்டிக்கிட்டு வேறு பணத்தை போட்டு, எனக்கு தெரியும் ஒரு என் நண்பன் ஒருத்தர் 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டினான் சொந்த வீடு, கிரகப்பிரவேசம் ஆக ஓகம்னு நடத்திட்டான். சாயங்காலம் அவனை போய் மறுபடியும் விஷ் பண்ணலான்னு போகிறேன், அழுதுகிட்டு உட்காந்துருக்கான். ஏண்டா மாப்பிள்ள அழுகுற, பிரமாதமாக கட்டியிருக்க, அந்த ஊர்லேயே இவ்வளோ பெரிய வீடு எவன்கிட்ட இல்லையடா, அருமையாக கட்டி. அது சரி மாப்பிள்ள, வீடு கட்டிட்டேன், நிலம் யாருதுன்னு தெரியலையே மாப்பிள்ளங்கிற, நிலம் யாருதுன்னு தெரியாமல் வீடு கட்டியிருக்கான். சொந்த வீடு, பொறாமை இருக்கக்கூடாது. தெங்கச்சி சுவாமிநாதன் சொன்னார், நான் யாரையும் போட்டியாக நினைப்பதில்லை, அதனால் நான் தோற்பதே இல்லை. எவ்வளோ அருமையான வாக்கியம் சார் அது. நான் யாரையும் போட்டியாக நினைப்பதே இல்லை, யார் மேலும் பொறாமைப்படுவதே இல்லை, அதனால் நான் தோற்பதே இல்லை,
அதில் அதில் பொறாமைப்படுற போது போட்டி போடுற போது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய சுயம் வெளிப்படுவதற்கு பதிலாக என்னை நான் அவனுக்கு சமமாக கொண்டு வருவதற்கும் நான் அவனை வீழ்த்துவதற்கும் முயற்சி செய்வதில் என்னை நான் இழந்து விடுகிறேன். என் சுயம் மறைந்து போய்விடுகிறது, என்னோட சுயத்தை நான் இழந்துடுறேன். ராமச்சந்திரன் ஷூட் கம் அவுட் இல்லையா, நான் இந்த தம்பியை பார்த்து நானும் மிமிக்ரி பண்ணணும்னு ஆரம்பித்தா அருமையாக பண்ணார். அந்த எஸ்பெஷலி அந்த பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட்டு கிரிக்கெட்டு சே, அந்த இன்னும் அடுத்த தடவை தம்பி ஒரு கிரிக்கெட் பிளேயர் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி அப்படி 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 மாற்றி போடுங்க. என்ன அது ஒரு ட்ரெண்டு. நான் போட்டியாக நினச்சேன்னா என் திறமை என் தன்மை என்னுடைய என்னுடைய எஃபிஷியன்சி என்னுடைய ஸ்ட்ரென்த்து எல்லாமே எதில் போயிடும், அவனை விட நான் பெரியவனும் அவனை விட நான் பெரியவனும் அவனை விட நான் பெரியவன் இதுலேயே போயிடும், என்னுடைய சுயம் வராது. அதில் போட்டி இருக்கக்கூடாது. நோ காசிப். இங்கே பாருங்கள், அரட்டை வேறு காசிப் வேறு. காசிப்புங்கிறது புறணி பேசுகிறது. அது குஷ்வந்த் சிங் எழுதுகிறாரு, காசிப்பிங் வில் சிம்ப்ளி ஸ்பாயில் யூ ஃபைனலி பாய்சன் யூ. காசிப் வில் சிம்ப்ளி ஸ்பாயில் யூ ஃபைனலி பாய்சன் யூன்னு எழுதுகிறார். நோ காசிப். ஹாபீஸ், ஹெல்த்தி ஹாபீஸ், பல நல்ல பொழுதுபோக்கு, மெடிடேஷன், தியானம் அப்பப்போ நான் பண்ணல அது மாதிரி அந்த மெடிடேஷன். அப்புறம் ஒன்பதாவது, அவாய்ட் ஆங்கர். மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கோபத்தை குறைங்க. எனக்கு ரொம்ப கோபம் வரும், நான் சொல்லக்கூடாது, ஆனால் கோபத்தை குறைங்கிறார். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னார். அந்த ஏகாரம் போட்டார் பார்த்தீங்களா திருவள்ளுவர், தன்னையே உன்னையே கொல்லும்னு சொல்லலை. அது ரொம்ப பெரிய விஷயம் சார். அதெல்லாம் நீங்கள் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே தன்னையனா யுவர் பர்சனாலிட்டி வில் பி ஸ்பாயில்ட். உன்னையேனா என்ன உடம்பு தான் விழும், உன்னையே கொல்லும் சினம்னா உடம்பு விழும், தன்னையே கொல்லும் சினம்னா உன்னுடைய உள்ளம் உயிர் மூளை எல்லாம் விழுந்துரும்னு அர்த்தம். அந்த கோபம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு செய்தியாக சொல்லணும்னா, லீவ் ஆங்கர் லிவ் லாங்கர், லீவ் ஆங்கர் லிவ் லாங்கர். கடைசி பாயிண்ட்டு, அக்செப்டன்ஸ் ஆஃப் டெத். பெஸ்ட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா டெத்து சாவு குறித்த எந்த அச்சமும் இருக்கக்கூடாது. அக்செப்ட் இட். மரணம் என்பது முடிவு அல்ல முழுமை. மரணம் என்பது முடிவு அல்ல முழுமை, இட் இஸ் கம்ப்ளீஷன். அதை அக்செப்ட் பண்ண கற்றுக்கிட்டோம்னா இந்த 10 பாயிண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. 10 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதோட ஹியூமர் கிளப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பக்கம் அது சொல்லிடணும்ல, நீங்கள் இருக்கிற இடம் நம்ம இருக்கிற இடம் கலகலன்னு இருக்கணும், நாமளும் கலகலப்பாக இருக்கணும், இருக்கிற இடமும் கலகலன்னு இருக்கணும். ஒரு பாரம்பரியமான பியானோ தான் நிறைவு. பாரம்பரியமான பியானோ ஒரு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு, எவனுக்கும் பியானோ வாசிக்க தெரியாது. எல்லா வீட்லையும் இளையராஜாவை உட்காந்துருக்கான், இது என்னடா இடத்த அடைச்சிக்கிட்டுன்னு தூரம் தூக்கி ஒடிச்சிட்டான் தெருவில். ரெண்டு நாள் கழித்து ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்கான், அவனுக்கு பியானோ வாசிக்க தெரியும், அவன் எடுத்து அருமையாக வாச்சிருக்கான். வாச்சோடனே பிச்சைக்காரனுக்கு கொண்டு கொட்டுறாங்க பணம். இப்போ அந்த வீட்டுக்காரனுக்கு புரிஞ்சிச்சு, ஆஹா இதுலேருந்து இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுமா, பியானோவை திருப்பி கொடுன்னு கேட்டாங்க. அது வழக்காயிருச்சு. கோர்ட்டுக்கு போனோடனே நீதிபதி சொன்னார், இந்த பார் பியானோ என்பது இசைக்கருவி, இசைக்க தெரிந்தவனிடம்தான் பியானோ இருக்க வேண்டுமே ஒழிய சும்மா சொத்தா மெட்டீரியலாக வச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு தேவையில்லைன்னார். இதான் நிறைவாக சொல்லுகிறேன், இசைக்க தெரிந்தவனுக்குத்தான் இசைக்கருவி, சிரிக்க தெரிந்தவனுக்குத்தான் வாழ்க்கை. அந்த மை 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 ஃபைனல் சென்டென்சிஸ், லைஃப் ஆஸ் இட் இஸ் ஹேஸ் நோ மீனிங். லைஃப் ஆஸ் இட் இஸ் ஹேஸ் நோ மீனிங் பை இட் செல்ஃப். We have to give it a meaning. நம்முடைய வாழ்க்கைக்கென்று தனியாக அர்த்தம் கிடையாது, நாம் தான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும். We must give it a meaning. Let us, my dear friends, ladies and gentlemen, let us make our life meaningful by humor and human relationship. Thank you.